நாம இந்த வீடியோவில் சோழிங்கநல்லூரில் கட்டுப்பட்டு கொண்டு இருக்கிற பிரஸ்டீஜ் கோர்ட்யார்ட் ப்ராஜெக்டோட ரிவ்யூவை பார்ப்போம். இந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷன் கூகுள் மேப்ஸில் பார்த்தோம்னா ஓஎம்ஆர் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. நல்ல லொக்கேஷன் தான், மெயின் ரோட் பக்கத்துலேயே தான் இருக்கு. ஆனால் இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சரி இருக்காது. ஸோ வாட்டருக்கு இவங்க என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்கிறது செக் பண்ணிக்கணும். WTP கொடுக்குறாங்கன்னா என்ன மாதிரி டைப் ஆஃப் WTP கொடுக்குறாங்க, RO கொடுக்குறாங்களா இல்லை செடிமெண்ட் ஃபில்ட்ரேஷன் மட்டும்தானா இல்லை சாஃப்ட்னரா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிக்கணும். இல்லை இந்த ஏரியாவில் மற்ற கம்யூனிட்டிலாம் லாரியில் தான் வாங்குறாங்களான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா அது உங்களோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்ல ஆட் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் ஒரு நல்ல லொக்கேஷன் தான். ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் பிளஸ் பிளேஸ் ஆஃப் ஒர்க் லைக் சிறுசரி IT பார்க் ஆர் OMR எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, சோழிநல்லூர் சிப்காட் எல்லாமே பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. ஈஸியான ஆக்சசபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல லொக்கேஷன், டெவலப்பிங் லொக்கேஷன். நிறைய கேட்டட் கம்யூனிட்டிஸ் இந்த லொக்கேஷன்ல வந்துட்டு இருக்கு. அவங்களோட வெப்சைட்ல prestigeconstructions.com அதுல போனோம்னா இந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். மொத்தம் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் சைஸ் வந்து 11.32 acres, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 548 யூனிட்ஸ், பெட்ரூம்ஸ் 1, 2 and 3. அம்யூனிட்டிஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்னலாம் அம்யூனிட்டிஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. பேட்மிண்டன் கோர்ட், மினி தியேட்டர், யோகா டெரஸ், சலூன், கிட்ஸ் பூல், ஸ்விம்மிங் பூல், ஹெல்த் கிளப், சூப்பர் மார்க்கெட் ஸ்பேஸ், ஜிம்னேஷியம், அவுட்டோர் பார்ட்டி ஏரியா, கிரீஷ், மல்டிபர்பஸ் ஹால், இன்டோர் கேம்ஸ். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான அம்யூனிட்டிஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வெப்சைட்ல மாஸ்டர் பிளான் காமிச்சிருக்காங்க. ப்ரௌச்சர்ல பார்த்தீங்கன்னா ஈச் பிளாக்கோட பிளானும் காமிச்சிருக்காங்க. ஈச் பிளாக்கோட பிளான்ல என்னென்ன யூனிட்ஸ் வருது, என்ன டைப் ஆஃப் யூனிட், சிங்கிள் பெட்டா, டூ பெட்டா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இருக்கு. ஸோ இதை வச்சுட்டு உங்களுக்கு பிடித்தமான ஃபேஸிங்ல டைரக்ஷன்ல ஒரு நல்ல வென்டிலேஷன் உள்ள ஃபிளாட்டா பார்த்து தேர்ந்தெடுத்துக்கலாம். யூனிட் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃபிளாட்டோட பிளான் டீடைல்ஸ் இருக்கு. பிளான் செலக்ட் பண்ணும் போது முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா டெட் ஸ்பேஸ் இல்லாத பிளானா பார்க்கணும். ஏன்னா நம்ம 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பே பண்ண போறோம். ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் 4,000-5,000 ரூபீஸ் பே பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஸ்பேஸும் வேஸ்டேஜ் இல்லாத ஒரு பிளானா இருக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு தான் அது லாஸ். இதுல பாத்தீங்கன்னா சில பிளான் வந்து நல்லா இருக்கு, ஸ்பேஸ் வேஸ்டேஜ் இல்லாம டெட் ஸ்பேஸ் இல்லாம இருக்கு. ஆனா சில பிளான்ல டெட் ஸ்பேஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளான் பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் டெட் ஸ்பேஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இங்க ஜஸ்ட் வெறும் பாத் வேக்கவே ஸ்பேஸ் போகுது, வேற எங்கேயும் வேற எதுக்கும் இது யூஸ் பண்ண முடியாது இந்த ஸ்பேசஸ் எல்லாம். அதே இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா அதிகமாக டெட் ஸ்பேஸே கிடையாது, இங்க ஒரே இடத்துல கொஞ்சமா தான் இருக்க ஸ்பேஸ் வந்து வேஸ்டேஜ் ஆகுது. மற்றபடி இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா எல்லா ஸ்பேஸுமே நல்லா யூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பேஸ் வேஸ்டேஜ் இல்லாத பிளானா, ஒரு நல்ல ஃபேஸிங்ல வென்டிலேஷன் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு பிளானா பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். ஆனா இது பாத்தீங்கன்னா இந்த பிளானே வந்து லொக்கேஷன் பாத்தீங்கன்னா பிளாக்ல இங்க நடுவில் இருக்கு. ஸோ இதோட வென்டிலேஷன் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால வென்டிலேஷன் பிளஸ் டெட் ஸ்பேஸ் இல்லாத ஒரு நல்ல பிளானை பார்த்து செலக்ட் பண்ணணும். ஃப்ளோர் பிளான்ல ஃபார் ஈச் ஃபிளாட்டோட சூப்பர் பில்டப் ஏரியா எவ்வளவு, கார்பெட் ஏரியா எவ்வளவு அப்படின்னுங்கிறதையும் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. எந்த பில்டர்ஸ்ட எந்த பிளான்ல நம்மளுக்கு கார்பெட் ஏரியா நிறைய கிடைக்குதோ, ஃபார் எ கிவன் சூப்பர் பில்டப் ஏரியா, அந்த பிளான் தான் பெஸ்ட் நம்மளுக்கு. ஏன்னா கார்பெட் ஏரியா தான் யூசபிள் ஏரியா. ஸோ ஃபார் எ கிவன் சூப்பர் பில்டப் ஏரியா யூசபிள் ஏரியா வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி பிளான்லாம் பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. prestigeconstructions.com வெப்சைட்ல இந்த ப்ராஜெக்டோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா RCC ஸ்ட்ரக்சர், சிமெண்ட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. AACயோ இல்ல பிரிக்ஸோ யூஸ் பண்ணல, சிமெண்ட் பிளாக்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. லாபி, ஸ்டேர் கேஸ்க்கு, லிப்ட்ஸ்க்கு, அப்பார்ட்மெண்ட் ஃப்ளோரிங் எல்லாத்தோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க இதை கோத்ரூ பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பில்டர்ஸ் கொடுக்கறது தான் சொல்லியிருக்காங்க. எதுவும் சுப்பீரியர் ஸ்பெசிஃபிகேஷன் இதுல வந்து மென்ஷன் ஆகல. மேபி நீங்க அவங்ககிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணி பாத்தீங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் தெரியலாம். ஸோ ஃப்ளோரிங்லாம் பார்த்தீங்கன்னா விட்ரிஃபைட் ஆர் செராமிக் ஃப்ளோரிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற டீடைல்ஸ் இல்லை, 2 feet by 2 feet இல்லை 3 feet by 3 feet அப்படிங்கிற டீடைல்ஸ் இல்லை, என்ன சைஸுங்கிறது இல்லை. அதேமாரி கிச்சனுக்கும் ஸ்டாண்டர்டாக கொடுக்குற
டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டாய்லெட்ஸ்க்கும் அதே மாதிரி தான், டைல்ஸோட ஹைட் மற்ற டீடைல்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்க கோத்ரூ பண்ணிக்கலாம். டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்து 8 feet கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். அதை தவிர மற்றபடி ஃபிளஷ் ஷட்டர் தான் சொல்லியிருக்காங்க, டீ குட்டு கிடையாது, டீ ஃப்ரேம்ஸ் கிடையாது, யூபிவிசி ஃப்ரேம்ஸ் கொடுக்குறாங்க. பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான ஒன்று தான், எலக்ட்ரிக்கலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான ஒரு ஐட்டம்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எத்தனை நம்பர் ஆஃப் சாக்கெட்ஸ், லைட் பாயிண்ட்ஸ், ஃபேன் பாயிண்ட்ஸ், மற்ற கேஜெட்ஸ்க்குலாம் எவ்வளோ சாக்கெட்ஸ் வரும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா சாக்கெட் வரும்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கிறத செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பின்னாடி அது சர்ப்ரைசிங்காக இருக்கும். செக்யூரிட்டி கேபின்ஸ் சொல்லியிருக்காங்க, வித் பெரிஃபரல் சிசிடிவி கவரேஜ் சொல்லியிருக்காங்க. எத்தனை சிசிடிவி கேமராஸ் எங்கெங்க வரணுங்கிறத செக் பண்ணிக்கோங்க. டிஜி பவர் வந்து ஜெனரேட்டர் பேக்கப் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, வில் பி ப்ரொவைட் ஃபார் ஆல் காமன் ஏரியாஸ் சொல்லிட்டாங்க. கிளப் ஹவுஸ் அம்யூனிட்டிஸ் ஏற்கனவே பார்த்தோம் நம்ம, என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்கன்னு பேசிக்கானது தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பிளஸ் ஐட்டம்ஸ் அட் அடிஷனல் காஸ்ட் சொல்லிட்டு டிஜி பவர் 100% பேக்கப் பவர் ஃபார் அப்பார்ட்மெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல தான் ப்ராப்ளம் என்னன்னா, இதுல வந்து அடிஷனல் காஸ்ட் கொடுத்தா தான் 100% பேக்கப் பவர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சப்போஸ் ஃபியூ ஃபிளாக்ஸ் வந்து டிஜி பவர் பேக்கப் வாங்கிட்டு ஃபியூ ஃபிளாக்ஸ் டிஜி பவர் பேக்கப் வாங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், மெயின்டெனன்ஸ்ல வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவீங்கிறது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஆகும். ஏன்னா பேக்கப் பவர் வாங்காதவங்களுக்கு டிஜி மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து கொடுக்க முடியாது. பட் ஆனால் அதை மட்டும் செப்பரேட்டா மெயின்டைன் பண்ண ப்ராப்ளம்ஸ் ஆகும். ஸோ இவங்க இந்த மாதிரி பண்றதுக்கு பதிலாக எல்லாருக்குமே டிஜி பவர் பேக்கப் கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஸோ இது வந்து மெயின்டெனன்ஸ்ல ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சிச்சுவேஷன்ஸ் இருக்கு, நீங்க கொஞ்சம் ப்ராப்பரா செக் பண்ணிக்கோங்க அவங்ககிட்ட பேசும்போது. பிரஸ்டீஜ் கோர்ட்யார்ட்ஸ் PPRealty.in வெப்சைட்ல இந்த ப்ராஜெக்டோட ரேட் டீடைல்ஸும் போட்டிருக்காங்க, நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். Spacious 1, 2, 3 BHK starts from 44.56 lakhs னு சொல்லிருக்காங்க. இதுல சில இன்னும் சில ஆஃபர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க, கோல்டு காயின் வித் எவரி புக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட செக் பண்ணி பாத்துக்கலாம் என்ன மாதிரி ஆஃபர்ஸ் இப்ப ரன் ஆயிட்டு இருக்குன்னு. அப்புறம் ஈச் டைப் ஆஃப் பிளாட்டோட பிரைஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 BHK சேலபிள் ஏரியா எவ்வளவு, பிரைஸ் டீடைல்ஸ் எவ்வளவு, அதே மாதிரி 1.5, 2, 2.5, 3 சேலபிள் ஏரியா எவ்வளவு, பிரைஸ் என்ன அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க, அதோட பிரேக்கப்பும் கொடுத்துருக்காங்க, காஸ்டிங் ஷீட்டும் இருக்கு. இதை நீங்க உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் போட்டு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், அதை எடுத்து செக் பண்ணி பாத்துக்கலாம். யூடிஎஸ் எவ்வளவு கிடைக்குது, சேலபிள் ஏரியா எவ்வளவு, அதுக்கு கார்பரேட் ஏரியா எவ்வளவு இருக்கு, அதை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. டிஎன் ரேரா சைட்ல அவங்களோட அப்ரூவல் நம்பரை போட்டு பார்த்தோம்னா அப்ரூவல் டீடைல்ஸ் கிடைக்குது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 548 யூனிட், கம்ப்ளீஷன் டேட் பாத்தீங்கன்னா 31st January 2022 போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம், ஆல்மோஸ்ட் இன்னும் 3 months அவங்க கட்டி முடிச்சாகணும். ஸோ ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்ல இருக்கிற பிளாட்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இதை யோசிக்கலாம். அதை தவிர ப்ரமோட்டர் டீடைல்ஸ், ப்ராஜெக்ட் டீடைல்ஸ், அப்ரூவல் டீடைல்ஸ், கார்பரேட் ஏரியா, இந்த டீடைல்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட் ஏரியா டீடைல்ஸ், பிளாட்டோட கார்பரேட் ஏரியா, சேலபிள் ஏரியா, பால்கனி ஏரியா, எல்லாத்தோட ஸ்பிட்டப்பும் இருக்கும். இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோட்டல் செலபிள் ஏரியா டு தி யூடிஎஸ் அண்ட் டோட்டல் செலபிள் ஏரியா டு தி கார்பரேட் ஏரியா, இந்த ரேஷியோ என்னன்னு செக் பண்ணுங்க. மற்ற பில்டர்ஸ் கொடுக்கற ரேஷியோவையும் செக் பண்ணுங்க, எங்க ரேஷியோ ஜாஸ்தியா கிடைக்குதோ எங்க வந்து ஃபார் எ கிவன் சேலபிள் ஏரியாவுக்கு கார்பரேட் ஏரியாவும் யூடிஎஸும் நிறைய கிடைக்குதோ அதுதான் பெஸ்ட். ஸோ அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸா இருந்தா யூடிஎஸ் வேணா கம்மியா இருக்கலாம், பட் அட்லீஸ்ட் சேலபிள் ஏரியா டு கார்பரேட் ஏரியா ரேஷியோ ஜாஸ்தியா வரணும், அது மற்ற பில்டர்ஸ் கொடுக்கறதோட கம்பேரபிளா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. progress of work as on June 2021 கொடுத்திருக்காங்க. சோ அதுல பார்த்தோம்னா sold out details கொடுத்திருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா 209 apartments sold out ஆயிடுச்சு, 548 யூனிட்ஸ்ல 209 sold out ஆயிடுச்சு. சோ மீதி more than 300 apartments available இருக்கு. இது வந்து as on June 2021 கரண்ட் ஸ்டேட்டஸ் தெரியல, நீங்க அவங்கள செக் பண்ணி பாத்துக்கலாம். ஈச் பிளாக்கோட ஸ்டேட்டஸ் டீடைலாவே போட்டிருக்காங்க, என்னென்னலாம் கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கு, என்னென்னலாம் progress ஆயிருக்குன்னு போட்டிருக்காங்க. சோ நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். ப்ரோக்ரஸ் ஆயிட்டு இருக்கிற போட்டோஸையும் போட்டிருக்காங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, நன்றி, வணக்கம்.